தெலங்கானா தேர்தலில் சீட் மறுத்த ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் முன்பு உடைந்து அழுத முன்னாள் துணை முதல்வர். தெலங்கானாவில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. முதல்வர் கே எஸ் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ், காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் தேர்தல் வியூகங்களை இப்போதே வகுக்கத் தொடங்கிவிட்டன. இதில் முதல்வர் சந்திரசேகர ராவ் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே பிஆர்எஸ் சார்பில் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்கள் என்று 115 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தார். சந்திரசேகர ராவ் மேலும் கஜ்வெல், கம்மாரெட்டி ஆகிய இரண்டு தொகுதிகளில் தாம் போட்டியிடப்போவதாகவும் அறிவித்த சந்திரசேகர ராவ் அக்டோபர் 16 கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதோடு சந்திரசேகர ராவ் வெளியிட்ட இந்த வேட்பாளர் பட்டியலில் வெறும் 7 பேர் மட்டும்தான் புதிய முகங்கள். இதில் சீட் மறுக்கப்பட்டு அந்த 7 பழைய முகங்களில் முன்னாள் துணை முதல்வரும் கான்பூர் தொகுதி எம்எல்ஏ ஏவுமான தட்டிக்கொண்ட ராஜையாவும் ஒருவர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தட்டிக்கொண்ட ராஜையா எம்எல்ஏவாக இருக்கும் தொகுதியில் கட்சியின் மூத்த தலைவரான கடியம் ஸ்ரீஹரியை வேட்பாளராக நிறுத்த சந்திரசேகர ராவ் முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் தட்டிக்கொண்ட ராஜையா கட்சியில் தனக்கு சீட் மறுக்கப்பட்டதன் காரணமாக ஜங்கவனில் தன் ஆதரவாளர்கள் முன்பு கீழே விழுந்து அழுத சம்பவம் சமூக வலைதளங்களில் வீடியோவாக பரவி வருகிறது.